ஆவின் கடந்த மாதம் 19ஆம் தேதி தமிழக அரசு ஆவின் பாலின் விலையை அதிரடியாக உயர்த்தி அறிக்கை வெளியிட்டது. இதனால் லிட்டருக்கு 6 ரூபாய் உயர்ந்தது. மேலும் இந்த விலை உயர்வை சாதகமாக பயன்படுத்தி பல தனியார் நிறுவனங்கள் பால் சார்ந்த பொருட்களின் விலையை அதிரடியாக உயர்த்தின. இது ஒருவரும் இருக்க தமிழக அரசு தற்போது ஆவின் பால் மட்டுமல்லாது இதர ஆவின் பொருட்களின் விலையையும் கணிசமாக உயர்த்தியுள்ளது. அதாவது நெய் விலை லிட்டருக்கு 35 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. பால் பவுடர் மற்றும் பன்னீர் விலை கிலோவிற்கு 50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் பால் கோவாவின் விலை கிலோவிற்கு 20 ரூபாயும், தயிருக்கு 2 ரூபாயும், சூடான பாலுக்கு 3 ரூபாயும், வெண்ணெய் அரை கிலோவிற்கு 10 ரூபாயும், ஃபேவர்டு மில்க் 3 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் இதர ஆவின் பொருட்களின் விலையையும் உயர்த்த ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்களும் ஆவின் வாடிக்கையாளர்களும் இந்த விலை உயர்வை கண்டித்து தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த புதிய விலை நாளை மறுநாள் முதல், அதாவது வருகிற 18ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவது குறிப்பிடத்தக்கது.